Hello viewers, welcome to Tamil Full Movies. 2007 la oru Spanish horror mystery padama release aana The Orphanage. Ipo andha padathudaiya one liner enna nama paathalam. Kaanama pona thannudaiya paiyana heroine thedi kandupidichaangala illaya abingiradhu dhaan padathudaiya one liner. Ipo padathudaiya detail irukku pogalam. Basically இந்த படம் ஒரு பேய் படம். பேய் படத்துல பொதுவா ரெண்டே விதமான ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஒண்ணு, ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு வீட்டுல தங்குவாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பேய் ஒரு ஒருத்தரா கொள்ள ஆரம்பிக்கும். கடைசியாக இவங்களா அங்க இருக்கிற ஒரு புக்கையோ டைரியோ எடுத்து படிச்சு இதுதான் அந்த பேயுடைய வரலாறு, இப்படித்தான் அந்த பேய் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் அதிகபட்சம் போனா அந்த வீடு விட்டு தப்பிச்சோம் குடைச்சோன்னு ஓடி வந்துருவாங்க. ரெண்டாவது செட் ஆஃப் மூவிஸ் ஒன்று இருக்கு. ஒரு ஃபேமிலி மொத்தமா போய் ஒரு வீட்டுல தங்குவாங்க. அந்த வீட்டுல ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு அப்படிங்கறது பின்னாடி அவங்களுக்கு தெரிய வரும். ஒரு கட்டத்துல அந்த பேய் தானா ஏதோ ஒரு விதத்துல அதனுடைய கதையை இப்படித்தான் நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு சொல்லும். அந்த பேய் மேல உண்மையாகவே பரிதாபப்பட்டு இது அதனுடைய இடம், நம்ம அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி கிளம்பி வெளியே வந்துருவாங்க. இந்த ரெண்டே விதமான ஸ்டோரி தான் எவ்வளவு பெரிய படத்திலையுமே உள்ள இருக்கும். இந்த படம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டாவது செட் ஆஃப் ஸ்டோரி இது மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஹீரோயின் ஒரு 10 வயசு பொண்ணா ஆரம்ப கட்டத்துல ஒரு அனாதை இல்லத்துல இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அனாதை இல்லத்துக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, எங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் காரணமாக அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க ஹீரோயின். அடுத்த ஷாட்லயே ஹீரோயின் பெரியவங்களாகி அவங்க ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் இருக்கான். நான் சொன்னேன் ஒரு ஆர்ஃபனேஜ், அந்த ஆர்ஃபனேஜ் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் நான் வளர்ந்த இடம், அந்த ஆர்ஃபனேஜ நம்மளே வாங்கி அதை ஒரு சேவை மனப்பான்மையோட இப்பவும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ஃபனேஜ் விலைக்கு வாங்கி அதே ஆர்ஃபனேஜ்ல இப்ப குடியிருக்காங்க. இதுல அந்த பையன் இந்த ஆர்ஃபனேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கைகள்ல பெரிய வித்தியாசம் தெரியுது. அது எப்படி அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடலாமா, என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நான் டிராயிங் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி சில இமேஜினரி கேரக்டர்ஸ அவன் நினைச்சுக்கிட்டு அதுங்களோட பேச ஆரம்பிக்கிறான். அவங்களோட உட்காந்து நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைகிறான். ஆரம்ப கட்டத்துல ஹீரோ ஐ மீன் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர்ங்கிறதுனால அவன் தனியா இருக்கான், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி தோணுது, நீ அது பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் ஒரு கட்டத்துல அவன் வரைஞ்ச ஒரு டிராயிங்க எடுத்து பாக்குற ஹீரோயின் அதுல ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க பசங்களுடைய டிராயிங்ஸ் இருக்கிறதையும், அதுல ஒரு பையன் மாஸ்க் போட்ட மாதிரி கொஞ்சம் கொடூரமா தான் பையன் வரைஞ்சிருக்கிறதையும் பார்த்து கொஞ்சம் திகச்சு போறாங்க. இது பார்த்தாதுன்னு படம் போக போக ஒரு கட்டத்துல அந்த பையன் திடீர்னு காணாம போயிடலாம். அந்த பையன் என்னைக்கு காணாம போனானோ அன்னையில இருந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல பலவித சத்தங்கள், டோரை நாக் பண்ற சவுண்ட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஆனா எங்க இருந்து இதெல்லாம் கேட்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கறது ஹீரோயினால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு அப்புறம் தொலைஞ்சு போன தன் பையனை ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஃபுல் சஸ்பென்ஸான ஸ்டோரியே.